நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டேப்ப சோழன். இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு துறையிலும் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக. பாதுகாப்பு துறையில் 2015 2020 வரைக்கும் நாம் வெளிநாட்டிலிருந்து பாதுகாப்புக்காக இறக்குமதி செய்யப்பட இருந்த 110 பொருட்களுக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கின்றார். அதாவது கொரோனா பாதித்த காலத்தில் வெளிநாட்டிலிருந்து எந்த பொருளும் இறக்குமதி ஆகாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய அத்துமீறலுக்கு பிறகு அந்த குரலானது மக்கள் மத்தியிலும் ஒலிக்க ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாதுகாப்பு துறையிலும் பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 110 பொருட்களுக்கு இனி இறக்குமதிக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எந்தெந்த பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தடை விதிக்கப்பட்ட பிறகு நம்ம உள்நாட்டு நிறுவனங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், அதன் மூலமாக நம்ம நாட்டுக்கு எவ்வளவு மிச்சமாகும், எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெற போறாங்க அப்படின்ற தகவலை பார்த்தீங்கன்னா நான் எழுதி எடுத்தாந்திருக்கேன். அதை விரிவாக பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை பார்த்து கிண்டல் செய்திருக்கின்றார். அதாவது மோடி அவர்கள் வந்து ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டினுடைய 74வது சுதந்திர தினம் கொண்டாட போறோம். அதனால ஸ்வச் பாரத் என்று சொல்லப்படுகின்ற தூய்மை இந்தியா திட்டத்தின் பிரகாரம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். உங்களுடைய சுற்றுப்புறங்களையும் உங்கள் வீடுகளையும் முதல்ல சுத்தம் செய்யுங்க, காந்தியுடைய கனவு நினைவாகும் அப்படின்னு சொன்னார். அதை ஒட்டிய ஒரு கிண்டலும் கேலியுமாக ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்கார். அவர் அரசியலே ட்வீட் அரசியல் தான், அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக எதுவும் இருக்காது. அப்படி என்ன தான் கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்ற ரெண்டாவது விஷயமாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. என் வீடியோவை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு கட்டும் செய்து இணைத்திருக்கவே மாட்டேன், அப்படியே என்ன வருதோ அப்படியே பேசியிருப்பேன். ஆனா முழுக்க முழுக்க உண்மையான தகவலாகத்தான் இருக்கும். எனக்கு கழனி கட்டல எக்கச்சக்கமான வேலை, அதனால படித்து பார்த்து அப்படியே மனசுல ஏத்தி அதற்கு பிறகு வந்து அழகா பேசணும் என்பதற்கான நேரம் கிடையாது, எடிட் பண்றதுக்கும் நேரம் கிடையாது. அதனால உண்மையான செய்திகளை சொல்ல நான் வந்திருக்கேன், அதை மட்டுமே என்னோட எதிர்பாருங்க. அழகா பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பா அது விவசாயால முடியாது. யூடியூப் சேனல் அதுக்காக வச்சு நடத்துறாங்க பாரு, அவங்க தான் அழகா பேச முடியும், ஆனா உண்மையா பேசுறாங்களே எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா நான் வந்து உண்மையை பேசுவேன். ஆனா என்ன ஒண்ணு, எந்த ஒரு எடிட்டும் இல்லாம அப்படியே போடுவேன். இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 பொருட்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கின்றார். அது எந்தெந்த பொருள் என்பதை நான் எழுதி எடுத்தாந்திருக்கேன். ஏன் என்று கேட்டால், ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் இதையெல்லாம் பதிவிட்டு இருக்கின்றார். அதில் எந்த விதத்திலும் வந்து ஒன்றை விட்டுடக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் எழுதி எடுத்து வந்திருக்கேன். நான் படிக்கிறேன் பாருங்க. எதுக்கு எதுக்கெல்லாம் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணும், எதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்றத நான் படிக்கிறேன். இப்போ உயர்தர துப்பாக்கிகள், அப்புறம் ஆர்டிலரி கன்கள், அதுக்கப்புறம் அசால்ட் ரைஃபிள் கர்வெட்டு, அப்புறம் சோனார் சிஸ்டம், இலகு ரக ஹெலிகாப்டர்கள். இந்த இலகு ரக ஹெலிகாப்டர் இராணுவத்துக்காக இருந்தாலும் சரி, போக்குவரத்துக்காக இருந்தாலும் சரி, எதுக்குவாக இருந்தாலும், அதாவது உளவுக்காக இருந்தாலும் கூட சரி, இலகு ரக ஹெலிகாப்டர் இனி இறக்குமதி கிடையாது. அதுக்கப்புறம் போக்குவரத்து வாகனங்கள், சாரி தப்பா சொல்லிட்டேன், போக்குவரத்து விமானங்கள். அந்த போக்குவரத்து விமானமானது இராணுவ வீரர்கள் செல்வதாக இருந்தாலும் சரி, பயிற்சிக்கு பயன்படுவதாக இருந்தாலும் சரி, போருக்கு பயன்படுவதாக இருந்தாலும் சரி, எதுவா எந்த விமானமாக இருந்தாலும் இராணுவத்துக்குன்னு ஒரு விமானம் வந்து இனி இறக்குமதி கிடையாது. அதை தாண்டி ரேடார், இந்த ரேடார்கள் இனி பார்த்தீங்கன்னா உள்ளூர் தொழில்நுட்பத்திலே பார்த்தீங்கன்னா இனி தயாரிக்கப்படும். இதற்கு முன்பாக நம்ம இஸ்ரேலை நம்பியிருந்தோம், அமெரிக்கா, அதற்கு பிறகு ரஷ்யா, பிரான்ஸ், இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டிருக்கின்ற வெளிநாட்டை நம்பி தான் இருந்தோம். இனி இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தயாரிப்புகளாகவே தயாரித்து தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவித்து நம்ம இந்திய நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 2024க்குள்ளாக 400,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் போடப்படும். அதனால இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நம்பிக்கைக்குரிய பொருளை நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யும், எந்த சந்தேகம் இல்லாம. தற்சார்பு பொருளாதாரமும் ஆயிப்போச்சு, நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கும் ஒப்பந்தம் கிடைக்குது, லாபம் கிடைக்குது, நம்ம நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இது ஒரு நல்ல திட்டம், இது வரவேற்கணும். இந்த முடிவு என்பது துணிச்சலான முடிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 110 பொருட்களுக்கு தடை விதித்திருக்காங்க இல்லையா, இந்த பொருளானது 2015 2020க்குள்ள ஒப்பந்தம் போட்டவை. ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் கூட இனி இறக்குமதி கிடையாது என்று ஒரு தடையே விதித்திருக்கின்றார்கள் என்றால் அந்நிய நாட்டை எந்த அளவுக்கு நம்ம பகைச்சுக்கோம் பாருங்க.
பொருளாதார ரீதியாக இந்தியா இனி அந்த நாட்டில நம்பி இல்லை, அதை தாண்டி பாதுகாப்பு துறையிலும் நம்பி இல்லை என்ற ஒரு இந்தியா துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு தேவையான AFB போர் விமானங்கள் 2021 டிசம்பருக்குள்ள அதோட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை தடை செய்துறாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 5000 கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் நம்ம இந்திய நிறுவனத்துக்கு கிடைக்கும். அதன் மூலம் எத்தனை இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல், இது பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பருக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா இறக்குமதிக்கு தடை, அதோட நிறுத்துருவாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நிறுவனத்துக்கு 42,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் கிடைக்கும். அப்போ எத்தனை 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பாருங்க, இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? அதை தாண்டி விமானப்படைக்கு தேவையான LCA MK 1A இலகு ரக விமானங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 20 அடுத்த ஆண்டு 2021 டிசம்பர் வரைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 123 விமானங்கள் தயாரிப்பதற்கான ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உள்நாட்டு நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 85,000 கோடி ரூபாய் ஒரு ஒப்பந்தம் கிடைக்க போகுது. 85,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் கிடைச்சி ஒரு கம்பெனி தொடங்கினாங்கன்னா அப்போது எந்தெந்த மாநிலத்திலலாம் இந்த கம்பெனிகள் நிறுவப்படுதோ அங்கே படித்திருக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது, நம்ம நாட்டு உள்நாட்டு உற்பத்தி பொருளாதாரம் பெருகும். அதை தாண்டி இந்த மாதிரி கட்டமைப்புக்கெல்லாம் அமைக்கின்ற பொழுது இன்னும் தெற்காசிய பகுதி ஆசிய பகுதியில் இருக்கிற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம நாட்டுக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இப்படி ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் தயாரித்து கொடுக்காம நமக்கும் தயாரித்து கொடுப்பார்கள் என்ற ஒரு தொழில் ரீதியான தொழில் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பின் மூலமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு நிறுவனங்களுக்கு 400,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் போடப்பட்டு பொருட்கள் தயாரிக்கப்படும். இது மகிழ்ச்சியான செய்தி தான். ஏனென்றால் உள்நாட்டு நிறுவனங்கள் வளருது, பாதுகாப்பு முறையில் நமக்கும் பாதுகாப்பு துறைக்கு நம்பிக்கைக்குரிய பொருட்கள் கிடைக்குது, நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அப்போ பொருளாதாரம் உயர்வதற்கான ஒரு வழி. இது துணிச்சலான முடிவு. எந்த நாடும் இப்படி போடப்பட்ட ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணிட்டு நாங்களே தயாரிச்சுக்கோம் அப்படின்னு எந்த நாடும் முடிவெடுக்காது. இறக்குமதி போடப்பட்ட ஒப்பந்தங்களை இறக்குமதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தடை விதிப்பாங்க. ஆனால் நம்ம அரசு தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயம் நிர்ணயிச்சு இதுக்கு மேலே வந்து இறக்குமதி கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியா வளர்ச்சி பாதையில் போகுது என்பதை மறுக்காதீங்க. ஏன்னா சில பேர் இந்தியா மீது அவநம்பிக்கை கொண்டிருப்பாங்க. நம்ம ராகுல் காந்தி மாதிரி தான், அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களை கிண்டல் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, தூய்மை இந்தியா திட்டத்தின் பிரகாரம் உங்கள் வீடுகளையும் உங்கள் தெருக்களையும் உங்கள் சுற்றுப்புறங்களையும் சுதந்திர தினத்துக்கு முன்பாக தூய்மையாக வச்சிருங்க, இது வந்து நோய் பரவுதலுக்கும் நாம் காந்தியர்கள் கண்ட கனவுக்கும் கண்டிப்பாக வந்து நாம் செய்கின்ற ஒரு தியாகம் ஒரு கைமாறு ஆகும் அப்படின்னு சொன்னார். உடனடியாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் சொல்கிறாரு, பிரதமர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொய்கள் நிரம்பி கிடக்கிறது, அதை சுத்தம் செய்வதற்காக ஒரு அறிக்கையை மோடி அவர்கள் உள்ளனோம், நாடு சுத்தம் செய்வதற்காக பேசுகிறாரு, பிரதமர் அலுவலகத்தில் பொய்யே நிரம்பி கிடக்கிறது, அதை எப்போ சுத்தம் பண்ண போகிறாரு? இல்லை கல்வான் பகுதியில் சீன இராணுவம் வந்து ஊடுருவிச்சா இல்லையா, அதையெல்லாம் சொல்கிறதுக்கு அவர் துணிவாரா துணிய மாட்டாரா? அப்படி நாம் ஏதாவது கல்வான் பகுதியில் இராணுவம் ஊடுருவிச்சா இல்லையான்னு கேட்டால் யாரும் அதை பேசக்கூடாது என்று பிரதமர் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகம் உட்காந்துருவாரோ என்ற ஒரு அச்சமாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா June 15 பார்த்தீங்கன்னா சீன இராணுவம் அத்துமீறி நம்ம பகுதிக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய குறிப்பேட்டில் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முன்னாடி அந்த பதிவானது நீக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா எப்போதெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான குறிப்புகள் காணாமல் போயிடுது. கல்வான் பகுதியில் சீனா அத்துமீறியது என்ற குறிப்பு இருந்தது, இப்போ எங்கே போச்சு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய வெப்சைட்டில் இருந்து என்று ராகுல் காந்தி கேட்குறார். அதை தொடர்ந்து ரஃபேல் வந்து குற்றச்சாட்டு வந்துச்சு, அப்போலாம் இந்தியா எப்போ உணர்ச்சி பூர்வமாக போதோ அந்த ஃபைல்கள்லாம் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் மல்லையா அதே மாதிரி நிரவ் மோடி இந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க தகவல் எல்லாம் எங்கடான்னு கேட்கும்போது பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு மோடி அவர்கள் என்னைக்கு பேசுகிறாரோ அன்னைக்கெல்லாம் அந்த தகவல் காணாமல் போயிடுது. அதனால் இந்தியா முழுவதும் பொய்கள் பரம்பி நிரம்பி கிடக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து உண்மையை விதைக்கும் விதமாக அங்கிருந்து பொய்யை சுத்தம் செய்கின்ற ஒரு விடயத்தை மோடி அவர்கள் செய்யணும்
அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இப்ப பேசிட்டு இருக்கார். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்ல மட்டுமே அரசியல் நடத்துகின்றவர். களத்துக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா யாரையாவது வீட்டில் போய் உட்காந்து டீ சாப்பிட்றது, அதுக்கு பிறகு உணவு உண்பது, இப்படியாக காலத்தை கழித்து விட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த திட்டத்தையும் வந்து சொல்லவும் மாட்டார். குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா பாத்தீங்கன்னா அந்த நியாயமும் இருக்காது. அதாவது பதட்டமான சூழ்நிலை இந்தியா இருக்கும்பொழுது சில தருணங்கள் யாராவது நகைச்சுமை பண்ணா சிரிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களும் இப்ப போட்டிருக்கின்ற ட்வீட் பாத்தீங்கன்னா நகைச்சுவையானது இருக்கு. ஆனா ராகுல் காந்தி சொல்வதில் சத்தியமா ஒரு உண்மை இருக்கிறது. நம்ம அரசு அலுவலகங்களில் எக்கச்சக்கமான பொய்கள் நிரம்பி இருக்கிறது. சாமானிய மக்களிடத்துல லஞ்சம் வாங்குவது தலைவிரித்து ஆடுது. இதெல்லாம் எப்ப கண்ட்ரோலுக்கு வரும்னு தெரியல. நானே பல முறை பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். மோடி இருக்கின்றார், எடப்பாடி இருக்கின்றார், ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாப்பம் தோழர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.